ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அமல்கம் இந்த கேமரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரால் ஸ்டார்ஸில் விளையாட போகிறோம். என்கிட்ட வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குது, என்னென்னலாம் வந்து வச்சு எப்படி தான் என்னென்ன பண்ணுறேன், என்ன அந்த வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி வந்து இது இருக்கும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு 1 வரையும் சிங்கிள் 1 மேன் ஆர்மியாக வந்து என் கிளப்பை வந்து முன்னேற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என் கிளப்புக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இது காமிக்கணும்ல, அங்கே வந்து பார்த்துக்கிங்கன்னா வந்து கோடு இருக்குது, பார்த்துக்கோங்க. அது என்னது, கிளப் டேக்னு போட்டிருக்கு. வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னேற்றிட்டிருக்கேன். என்னோடய கிளப் வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. இதுதான் என் கிளப் அமல்கம் தான் பேர். சரி, இப்போ நம்ம வந்து விளையாட போகலாம். இல்லை, ஃபஸ்ட்டு என் ஐடியை வந்து காமிச்சிட்றேன். இதுதான் வந்து ஐடி. இந்த கலர் மட்டும் வந்து எல்லோரும் கலர் கலராக வைக்கிறாங்க. இந்த நேமை என்னோடது மட்டும் வெறும் 9 கலர் தான் இருக்குது. அது என்னென்னு தெரியலை. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து அந்த ரோடாக இந்த ட்ராஃபி ரோடில் வந்து 8-bit வரையும் நான் வந்து வச்சுருக்கேன். மொத்தமாக 20 ப்ராலர் இருக்குது. ரேரில் வந்து 4 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேர் இன்னும் அடுத்த இது வந்து ப்ளூ கலரில் வந்து 4 இருக்குது. இன்னும் ஒன்று மட்டும் கிடைக்கணும். மித்திக் அதில் வந்து 2 இருக்குது. இப்போ வந்து பார்த்து எப்பிக்கில் வந்து எங்கிட்ட இன்னும் ஒன்றுமே வந்து கிடைக்கல. எப்பிக்கு அடுத்தது 2 கிடச்சிருச்சு, ஆனால் எப்பிக்கில் ஒன்றும் கிடைக்கல. மோர்டிஸ் வந்து அந்த ப்ரால் பாக்ஸ் அந்த வெறும் அந்த ப்ளூ கலரில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ளே கொடுத்துடலாம். அந்த லோடேட்டர் இருக்குது. ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட யூடியூப்பில் போடுற ஃபஸ்ட்டு மேட்ச் இது தான். இதில் வந்து நான் தேவையே இல்லாமல் மோர்டிஸ் வச்சுட்டு வந்துட்டேன். மோர்டிஸ் வந்து இதுக்கு வந்து யூஸே ஆகாத கேரக்டர் சொல்லப்போனால். தேவையில்லாமல் வச்சுட்டு வந்துட்டேன். சோ மாட்டிக்கிட்டே போச்சு. அவ்வளோதான் மாட்டிட்டேன். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மோர்டிஸ் வந்து இந்த ஹெச்பி கம்மியாக இருக்க கேரக்டர்ஸுக்கும் அதை த்ரோ பண்ணும் பார்த்திங்களா அந்த கேரக்டர்ஸுக்கும் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரால் அந்த இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷோடானுக்கு வந்து வச்சுட்டு வந்துடாதீங்க. ஷோடானுக்கு வச்சா நீங்கள் தப்பிச்சு போகிறக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் அடிக்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். பயங்கரமாக இதாகிடுச்சு. வெறும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மோர்டிஸுங்கிற கேரக்டர் வந்து தப்பிச்சு போகிறது தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து தப்பிச்சு ஓடிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாய்சன் கேஸ் வந்துடும், அவன் மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். எஸ் ஆனால் தப்பிச்சு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து மோர்டிஸை பார்த்ததையும் அடிக்க துடிக்குது. இப்போ நம்ம வந்து வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் போச்சு. எடுத்துருக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து தப்பிச்சு போகலாம். வெறும் 1000 இல்லை, அது கூட இல்லை. இது சீட்டிங். நல்ல வேலை அந்த ட்ராஃபிஸ் வந்து கம்மியாகலை. அதில் வந்து பரவாயில்ல தான். இப்போ நம்ம வந்து பிரால் பால் இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சுட்டு போகலாமா? பேலோடு வைக்கலாம். பேலோடில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் போதும். பேலோடில் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் கேரக்டர், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கேரக்டர், ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறக்காகவே ஒரு கேரக்டர் வந்து வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு ஷார்ட் ரேஞ்சு, ஒரு லாங் ரேஞ்சு, ஐ கரெக்டாக செட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம டேஷ் பண்ணிவிட்டு அதாவது முன்னாடி போய் அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம்னா எல்லோரும் வந்து போவாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்மளோட அந்த பேலோடாக அந்த மிஷினை வந்து தள்ளிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளானாகவே இருக்கும். இதுதான் டீம் ஒர்க். இப்போ நம்ம வந்து இங்கே நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து வந்துட்டானுங்க. ஏய் கிடச்சிரு. ஓ சூப்பர், கிடச்சிருந்தது. சரி, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து போனதையும் சூப்பராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மோர்டிஸில் வந்து என்ன ஒன்றுன்னா இந்த சூப்பர் பவர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்பி தருது. அதுதான் ஒரு நல்ல பவரு. பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர்த்து மேலே போட்டால் திரும்ப வந்து நான் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். திரும்ப நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் தந்தாலே போதும். பேலோடில் வந்து அது ஒரு ஈஸி. பேலோடு அதுக்கப்புறம் பிரால் பால்லேயும் வந்து மோர்டிஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். அப்புறம் பவுண்டியில் வந்து அழகாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ த்ரோவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஷோடவுன்னா அதெல்லாம் ஒரு சின்ன பிளான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்றணும். த்ரோவர்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுறது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது அந்த தூக்கி போடுற அந்த டைனமைக், அதுக்கப்புறம் அது என்ன பேரெல்லாம் மறந்துடுச்சு, டைனமைக்கு,
அதுக்கப்புறம் பார்லி இந்த மாதிரி வந்து சில ரெண்டு மூணு கேரக்டர் வந்து அதுக்காகவே யூஸ் பண்ணுவோம். ஓ ஜாக்கி, இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சு, ஆனால் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு மோட்டிஸ் இருக்குது, ஆனால் லாங் ரேஞ்சுக்கு பொதுவாக த்ரோவர் இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்மளோட பயங்கரமாக வச்சுருக்கோங்க. அடுத்து வந்து அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து நின்றுக்கலாம். வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும், அவங்களே பார்த்துக்குவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 46% வந்து தள்ளிட்டாங்க, நம்ம வந்து 33% தான் தள்ளியிருக்கோம். நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அங்கே போய் நடுவில் போய் கொடுக்க போய் நின்றோம்னா அவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்திங்களா, இந்த எல் ப்ரீமோன்ற ஒரு கேரக்டர், அதுலேயும் நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். அதை வந்து டபிள்யூஸ் தான், இந்த ஷார்ட் ரேஞ்ச் அங்கே உள்ளே அந்த பேலோடுக்காகவும் யூஸ் ஆகும், அதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டானுங்க. இங்கே நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்குறேன். டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கொடுக்க நம்மளோட அங்கே இருக்க நம்ம ஃப்ரெண்டு வந்து அங்கே தள்ளிட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா இவங்க 80%, நம்மளோட வந்து 80%, இவங்களோட 90% இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேரக்டர் இருக்கான், இங்கே ஒரு கேரக்டர். நீங்கள் வந்து ஜாக்கியை வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்க முடியுது. இப்போ ஒரு ஸ்டார் பவர் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுத்து ஒரு 2-5% வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்துடலாம், யாருமே வரல. வேறு என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பவர் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எனிமி கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 HP வந்து ஏறும். 1000 என்னன்னு தெரியல, ஹெச்பி வந்து ஏறும். அது வந்து ஒரு சூப்பரான ஸ்டார் பவர். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் யூஸ் பண்ணாலே அந்த ஸ்டார் பவர் இருந்தது வந்து அதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு ஸ்டார் பவர் வந்து வேலைக்கே ஆகுது. கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஸ்டார் பவர் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நான் 4 ஜெயிச்சிருப்பேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிக்கும்போது கிடச்ச அந்த ப்ரால் பாக்ஸ், அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் தான் வந்து இந்த மோர்டிஸ் வந்து கிடச்சிது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ பேட்டில் லாக்கா, ஓ நம்ம விளையாண்ட மேட்ச்சில் கணக்கு. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி. அந்த 3 கூட நான் வந்து இது வரைக்கும் கிளிக் பண்ணி பார்த்ததே இல்லை. பாருங்கள் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். லீடர் போர்ட்ஸ், ப்ரால் டிவி, ஒரு யூடியூப்க்கு போகிறது போல், இன்பாக்ஸ், ஓ இது நம்ம கிளெக் மெயில். ஓகே ஓகே, இது நான் வந்து பார்த்துருக்கேன். ஓ இது வந்து பவர் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது, அந்த பவர் பாயிண்ட்ஸ், அது ஸ்டார் பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து ஃப்ரெண்ட்லி பேட்டில்னு இருக்குது. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா. நம்ம வந்து மேப் க்ரியேட் பண்ணிருக்க பொதுவாக இதுலேயே வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி இதுன்னு ஒரு மேப் க்ரியேட் பண்ணி விளையாண்டுக்கலாம் போல். இப்போ பேலோடுன்னு இருக்குது, ஓ பேலோடுக்கு வந்து இல்லை போலையே, இல்லை மாற்றணுவேன், பேலோடுக்கு இல்லையா மாற்றணுமோ தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய அந்த அது பேர் என்னங்க, ஜோசாயபுனேஸ்வர், என் ஃப்ரெண்டு தான். சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து மேப் மேக்கர்னு ஒன்று இருக்குது. ஓ அந்த கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு மேப்பை க்ரியேட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். மேப் க்ரியேட்டிங்கில் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ புதுசாக வந்த அதற்கெல்லாம் வந்து மேப் மேக்கிங் இல்லை போல். டுவெல்ஸ் இருக்க பார்த்திங்களா, அதுக்கு கூட வந்து மேப் மேக்கிங் கிடையாது. இப்போ நம்ம வந்து சும்மா வந்து எப்படி இருக்குது அந்த இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓ நம்ம தான் வந்து ஒவ்வொன்றும் இப்போ இந்த கம்யூனிட்டியில் வர்றது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த மேப் மேக்கிங்க்கு தனியாக வந்து ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓ இது ஸ்பானர் தானே, இது அந்த பாக்ஸு வைக்கலாம். ஓ அந்த ஸ்பானர் மேலே வச்சா அது கிளியர் ஆகுது. ஓ கிளியராக கொடுத்தா ஃபுல்லாகவே வந்து வந்துடுது. இப்போ நம்ம வந்து ஸ்பான் பண்ணலாம், அந்த ஸ்பானரை வந்து வைக்கலாம்.
இந்த கண்ணில் வச்சு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சும்மா ஒரு இதுக்கு வந்து பண்ணலாம். இது வந்து இந்த இட்லி போட்டு அது எல்லாத்தையும் வச்சு விடலாம். மிரர் கொடுக்கவே இல்லை, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்னொன்று வந்து விழுந்துடுது. இப்போ வந்து நம்ம இதை சுற்றி வந்து அந்த பாய்சன் கேஸும் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி மாதிரி பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ரவுண்டாக இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, இன்னொரு நாள் வந்து நம்ம பாத்திரங்களை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரவுண்டாக இல்லை, எங்கெங்கேயோ வித்தியாசமான இதெல்லாம் வருது. இப்போ நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணிட்டு அந்த என்னது மேப்பை வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஒருக்க விளையாண்டு பார்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து அந்த ஹீலரு நடுவில் வந்து வச்சு விட்டுடலாம். இப்போ வந்து இங்கே கலர் கலராக வந்து டிஸ்கோ பிளிக்ஸ் ரெட்டு வச்சா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது, க்ரீன் வச்சா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது. நம்ம வந்து ரெட்டே வச்சிடலாம். அடுத்து க்ரீன் வந்து எங்கே வைக்கலாம், அதுக்கு மேலே வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அந்த நாங்களுக்கு புள்ளி மாதிரி அந்த ஷார்ப்பான அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அது கடைசியாக இருக்கிறது அது வந்து வச்சு விட்டுடலாம். ரெண்டு தான் வச்சிடலாம், மூணாவது அதுக்கு மேலே வந்துருச்சு. சரி விடுங்க, நம்ம என்ன இப்போ சும்மா தானே பண்ணி பார்க்குறோம், அதுகள் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி வந்துருச்சு. சரி இப்போ இது யூனிஃபார்ம் இருக்க மாதிரியே இருக்கு, விட்டுடலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து எங்கே வைக்கலாம், இதுக்கு நடுவில் வச்சு விட்டுடலாம். நம்ம வந்து இது ஒரு விளையாண்டு பார்க்கலாம். பத்து போதுமே, ஆளுக்கு அஞ்சு பத்து போதும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிரிட் லைன்ஸ்லாம் இருக்குது இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேணாம் தான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்த்துக்கணும், எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். குயிட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில்னு கீழே இருக்கா, ஃப்ரெண்ட்லி பேட்டில் இருக்குது. ஷோலோ ஷோடன் ஃபர்ஸ்ட் மேப்னு பேர் வச்சுருக்கேன். ஒரு விளையாண்டு பார்த்துடலாம். மோர்டிஸ் வச்சுட்டு வந்திருக்கேன், வந்துருச்சு. நான் இங்கே தான் இருக்கேன், அப்படியே வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்ததையுமே அந்த ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து தப்பிச்சு போகிறது தான் நம்ம வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஃப்ராங்க் இருக்கு, ஐயோ நாடா சொல்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ப்ளூ கலர் இதெல்லாம் எடுத்துடலாம். இங்கே வந்துச்சு, இங்கே யாரும் இல்லை, நல்லது. பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் மட்டும் தனியாக நின்று ஒருத்தர் அடித்து பின்னி படறிட்டு இருக்காரு. ஓ என்ன சச்சே, ஏய் ஃபேங்கையே முடிச்சாச்சா. ஓகே இப்போ வந்து இவன் வந்து நல்ல பையன், கொஞ்ச நேரம் கழித்து அடிச்சிடலாம். ஃப்ராங்கை அடித்தது தான் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஃப்ராங்கையே அடிச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஐயோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் சூப்பர் ட்ரிங்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சுட்டு வேகமாக போய் அவனை அடித்து தும்சம் பண்ணிடலாம். இந்த சூப்பர் ட்ரிங்க்ஸ் வச்சு கூட நம்மளால் முடிக்க முடியல. இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி விட்டுடலாம். என்ன பண்ணுறான் பார்க்கலாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தாக்கா அப்படியே இருக்குது. இப்போ வெளியே வந்து வந்து ஓ ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா அந்த கிளவுடுக்குள்ளே போயிருக்கோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிருந்தா. ஆஹா ஏ ஜெயிச்சாச்சு, நம்மளோட மேப்பில் நம்ம தான் ஜெயிக்கணும். நல்ல வேலை, இதுலையாவது வந்து நம்மளுக்கு ட்ராஃபிஸ் கிடைக்கல, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் த டீம்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல சூப்பராக நம்ம க்ரியேட் பண்ணலாம், அது வந்து நல்லா இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன விளையாடலாம், அதாவது இந்த மேப் மேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நம்மளோட மேப்பை நம்ம வந்து சப்மிட் பண்ணால் வருது போல். இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுக்கு அது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.